நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் உங்களின் சந்தேகங்கள், நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க, இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக டெய்லி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிக மிக அவசியம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பாலிடெக்னிக் விரிவிரையாளர் கல்லூரி அந்த இது வந்து தேர்வுகள் நடத்தினாங்க. ஸோ எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டான டெஸ்ட்டு, ஸோ ஆன்லைன் மூலிமா தேர்வுகள் நடத்தினாங்க. ஸோ இங்கிலீஷில் மாலை நடந்த ஒரு தேர்வுத்தாள் வந்து வினாத்தாள் வந்து வெளியாகி உள்ளதுன்றது ஒரு ரூமர். ஸோ அது ஒரு வந்து ஒரு இந்த அகாடமி, ஸோ இந்த பயிற்சி அகாடமிகள் இந்த மாதிரி ஒரு தவறில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த தேர்வருக்கு பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளதுன்ற ஒரு அரசாணையும் வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்காக அந்த டிஆர்பிஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஸோ ஒரு சில தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணதாகவும் சொன்னாங்க. ஸோ ஒரு சில தேர்வுகள் இந்த மாதிரி மேக்ஸு, ஸோ இந்த கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு சில தேர்வுகள் பார்த்திங்கன்னா கடுமையாக இருந்துச்சு. மெக்கானிக்கல் ஒரு சிலருக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஒரு சிலருக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணதாகவும் சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் பேப்பர், ஸோ அந்த பேப்பர்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது பார்த்திங்கன்னா டிசம்பர் வந்து 15ஆம் தேதி வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறதான்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 3ஆம் மற்றும் 4ஆம் வாரங்களில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஆர்பியில் அடுத்து என்ன நிகழும், இதோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்போ வெளியிட போகிறாங்க, ஸோ இதற்கு உண்டான கட்டாப்ஸ் அரசாங்கத்தில் என்ன வந்து கட்டாப் சொல்லியிருக்காங்க, இந்த டஃப்பாக பேசிக்ஸை பண்ணி எப்படி இந்த 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கு உண்டான கட்டாப்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் ஒரு அப்ராக்சிமேட்லி எக்ஸப்டட் கட்டாப்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த இதை பார்க்குறவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு கட்டாஃப் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கும் கட்டாப்ஸ் உங்களுக்கு இருக்குது, அந்த கட்டாப்ஸ் வந்து இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த கட்டாப்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே அப்ராக்சிமேட்லி, ஸோ ஒரு தோராயமான மதிப்பீடு முறையில் தான் அந்த கட்டாப் வெரி ஒரு சில மாணவர்கள் வந்து ஈஸின்னு சொன்னாங்க, ஒரு சில மாணவர்கள் வந்து கஷ்டம் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் மார்க்ஸு. இந்த டிஆர்பியுடைய அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் பேப்பர் மற்றும் அதற்குண்டான விடைகள் எல்லாமே இன்னும் ஓரிரு வாரங்களில் அரசு இணையதளத்து மூலிமா வெளியிடப்படும்ன்ற சொல்கிறாங்க. டிஆர்பியுடைய trb.nic.in வெப்சைட்டில் வெளியிடப்படும் எது எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.